பிரதமர் மோடியின் அரசு விவசாயிகளின் நலன்களை புறக்கணித்துவிட்டு ஒரு சிறு தொழிலதிபர் குழுவினருக்கு 2,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் தள்ளுபடி செய்துள்ளது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அக்கட்சியின் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையைச் சேர்ந்த தொண்டர்களிடையே உரையாற்றினார். இந்தியாவில் திறமை உள்ளவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படுவதில்லை, விவசாயிகள் கடுமையாக உழைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பிரதமர் மோடியின் அலுவலகத்தில் நீங்கள் காண முடியாது என தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. கர்நாடகம், கேரளா முழுவதும், தமிழகத்தின் சில மாவட்டங்களிலும் தீவிரம் அடைந்துள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யும். தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூரில் உள்ள தனது வீட்டிலிருந்து ரயிலடிக்கு சென்று கொண்டிருந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே மணியரசன் திட்டமிட்டு தாக்கப்பட்டதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நிர்வாகத்தில் இணைச் செயலாளர் நிலையிலான 10 அதிகாரிகளை நேரடியாக நியமனம் செய்ய மத்திய அரசு முயற்சிப்பது அரசு நிர்வாகத்தை காவி மயமாக்கும் சதி என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அரசை முடக்கும் விதமாக துணைநிலை ஆளுநர், ஐஏஎஸ் அதிகாரிகள், சிபிஐ, அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை ஆகியோரை சுதந்திரமாக செயல்பட பிரதமர் மோடியின் அலுவலகம் திறந்துவிடப்பட்டுள்ளது என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள பனங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி பவுண்டரியாபுரம் ராமச்சந்திரன், சீத்தாமங்கலம் கோவிந்தராஜன் குழுவினரின் நாடகம் அரங்கேற்றப்பட்டது. ராமாயணத்தின் 7வது காண்டமான லவகுசா எனும் ஸ்ரீராம நாடகம் 2 நாட்கள் விடிய விடிய நடத்தப்பட்டது. நம் பாரம்பரிய நாடக கலையை எடுத்துரைக்கும் விதமாக இதுபோன்ற இதிகாசங்களுடைய நாடகம் நடத்தப்பட்டதாக கோவிந்தராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வாட்ஸ்அப் மூலம் எந்தவொரு உத்தரவுகளோ புகார்களோ வந்தால் மாநில அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தெரிவித்தார். மேலும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களை அரசு அலுவலகங்களில் இணைச் செயலாளராக நியமனம் செய்யப்படும் என மத்திய அரசின் அறிக்கை கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டார். ஆளுநர் கிரண்பேடிக்கு மாநில நிர்வாகம் குறித்து எதுவும் தெரியாது என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த காவாங்கரையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சியினர் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சியில் புலல் உசேன், மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அருந்ததியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அச்சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விஸ்வகர்மா உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இந்த போட்டியில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போட்டியில் கோவில்பட்டி இளைஞர்கள் முதலிடம் பிடித்து பரிசுகளை வென்றனர். சேலம் மாவட்ட ஆணழகன் சங்கம் சார்பில் மிஸ்டர் மாஸ்டர் கிளாசிக் 2018 மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 7 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு ஆணழகன் பட்டம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பசுமை வழிச்சாலை திட்டம், விமான நிலைய விரிவாக்கத் திட்டம் போன்றவைக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் அரசின் நடவடிக்கைகளை கைவிடக் கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் புகார் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையம் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் கழுகுமலையைச் சேர்ந்த கார்பன்டர் மணி என்பவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதனை அடுத்து அவரின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.